பாப்பு குட் ஆஃப்டர்நூன் ரகனா நல்லா கவனிங்க மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர் எக்ஸாம்பிள் டூ ஃபர்ஸ்ட்ல வந்து பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ் இப்போ மைனஸ் த்ரீ இன்டு டூ எப்போதும் போல நம்ம எதுலடா கண்ணா ஸ்டார்ட் பண்றோம் ஜீரோல ஸ்டார்ட் பண்றோம் எங்க ஸ்டார்ட் பண்றோம் நம்ம ஜீரோல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சரியா அடுத்தது திஸ் டைம் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் த நெகட்டிவ் ஏண்டா கண்ணா நெகட்டிவ் பிகாஸ் இங்க கவனிங்க த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன எடுத்துக்கிறோம் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீனு போது நீ எங்க ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க நெகட்டிவ் அதாவது எப்பவுமே ரெண்டு காரியம் தான் நமக்கு நடக்கும் ஒண்ணு ஒரு நம்பரை வச்சு டைரக்ஷனை நம்ம டிசைட் பண்றோம் அது எந்த நம்பரா இருந்தாலும் சரி அடுத்தது இன்னொரு நம்பரை வச்சு ஃபார்வர்டா பேக்வர்டான்னு டிசைட் பண்றோம் இவ்வளவுதான் சீக்ரெட் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப இதுல ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் நான் மைனஸ் த்ரீ இப்ப இது நெகட்டிவா இருக்கிறதுனால ஃபேசிங் நெகட்டிவ் டைரக்ஷன் சோ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்துருச்சு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திஸ் டைம் வி ஹாப் ஃபார்வர்ட் ஏண்டா கண்ணா ஃபார்வர்டு இது என்னது பாசிட்டிவ் அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரை வச்சு நீ என்ன வந்து டிசைட் பண்ணீங்க டைரக்ஷனை டிசைட் பண்ணிட்டீங்க எதை வச்சு மைனஸ் த்ரீ வச்சு அடுத்தது செகண்ட் நம்பர் அதாவது டூன்னு எடுத்திருக்கீங்க இந்த டூவை வச்சு என்ன டிசைட் பண்றீங்க ஃபார்வர்டா பேக்வர்டான்னு டிசைட் பண்றீங்க இங்க பாசிட்டிவ் அப்படின்றதுனால ஃபார்வர்ட் தான் அது வந்து நம்ம ஏற்கனவே அடிஷன் சப்ராக்ஷன்லயும் படிச்சிருக்கோம் அதனால அந்த ப்ரொசீஜர் மாறவே மாறாது புரியுதாடா கண்ணா அப்ப பாசிட்டிவ் நம்பர்னு போது நீங்க எப்படி மூவ் ஆயிருக்கீங்க ஃபார்வர்ட்ல மூவ் ஆகுறீங்க மூவ் ஆகும் போது எப்படி நீ ஹாப் பண்ணணும் அப்படின்னா டூ டூவா ஹாப் பண்ணிருக்கீங்க கரெக்டா கரெக்டா கரெக்ட் இல்லையா நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது மல்டிபிளிகேஷன் எத்தனை டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் மைனஸ் த்ரீ இன்டு டூ அந்த மைனஸ்ன்றதுக்கு நீங்க நெகட்டிவ் டைரக்ஷனை நோக்கி நின்னுட்டீங்க அதுக்கப்புறம் என்னது த்ரீ டைம்ஸ் டூ அப்ப எங்க வந்து நிக்கிறீங்க நீங்க சிக்ஸ்ல வந்து நின்றுக்கிறீங்க புரியுதா புரியலையா அடுத்தது இப்ப இதே சமயம் என்ன பண்ணலாம்னா டூ இன்டு மைனஸ் த்ரீனு செய்யலாம் இப்ப இங்க டூ அப்படின்னும் போது நீ எதை நோக்கி நிக்கலாம் சொல்லுங்க பாக்கலாம் கரெக்டா இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எதுல இருக்கு பாசிட்டிவ்ல இருக்கு அதனால நீ எந்த டைரக்ஷன் நோக்கி நிக்கலாம் பாசிட்டிவ் டைரக்ஷன் நோக்கி நிக்கலாம் இந்த மூஞ்சி மட்டும் என்ன ஆகும் திரும்பிக்கும் வேற ஒண்ணும் கிடையாது இப்படி திரும்பிடும் சரியா டாக்கனா அடுத்தது நான் சொன்னேன் முதல் டைரக்ஷனை டிசைட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் இது செகண்ட் நம்பர் இது என்ன செகண்ட் நம்பர் அப்ப இது என்ன நம்பர் நெகட்டிவ் நம்பர் அப்ப நீ இப்படி திரும்பி நிக்கிறியா அந்த ஜீரோல இருந்து அப்ப எப்படி போகணும் நீ எப்படி ஹாப் பண்ணணும் பேக்வர்ட்ல ஹாப் பண்ணணும் எப்படியா ஹாப் பண்ணணும் நீ பேக்வர்ட்ல ஹாப் பண்றீங்க அப்ப பேக்வர்ட்ல ஹாப் பண்ணும் போது நல்ல கவனி எப்படி பேக்வர்ட்ல ஹாப் பண்ணுவீங்க எப்படி ஹாப் பண்ணலாம் த்ரீ த்ரீயா ஹாப் பண்ணலாம் பண்ணலாமா பண்ணக்கூடாது ரைட்டா டாக்கண்ணா எப்படி ஹாப் பண்றீங்க பேக்வர்ட்ல அப்ப கரெக்டா வந்து எங்க நிப்பீங்க சிக்ஸ்ல நிப்பீங்க புரிஞ்சுதா புரியலையா ஃபர்ஸ்ட் இது பண்ணும் போது என்ன பண்ணீங்க நீங்க ஃபார்வர்ட்ல ஏன் டூன்றதுனால என்னது பாசிட்டிவ் நம்பர்னால ஃபார்வர்ட்ல பண்ணீங்க சரியாடா கண்ணா இங்க என்ன அது ஃபார்வர்ட் இதுல வந்து கொஞ்சம் ஆரோ போடாம போட்டுக்கணும் சரியா இப்ப இது என்னது பேக்வர்ட் நல்லா புரிஞ்சுது அடிக்கண்ணா இவ்வளவுதான் சீக்ரெட் நான் திரும்ப திரும்ப அதான் சொன்னேன் ரெண்டு நம்பர் இருந்தா ஒரு நம்பர் டைரக்ஷனை டிசைட் பண்றது வச்சுக்கோங்க இன்னொரு நம்பரை ஃபார்வர்டா பேக்வர்டான்றதுக்கு டிசைட் பண்ணுங்க பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் டைரக்ஷன் நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் டைரக்ஷன் பாசிட்டிவா இருந்தா ஃபார்வர்ட் நெகட்டிவா இருந்தா பேக்வர்ட் புரியுதா நல்லா புரிஞ்சுதா நல்லா புரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன ஒரு நம்பர் எதுக்கு டைரக்ஷனுக்கு என்ன டைரக்ஷனுக்கு பாசிட்டிவ் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணணுமா இல்ல நெகட்டிவ் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணணுமா பாசிட்டிவ் நம்பரா இருந்தா பாசிட்டிவ் டைரக்ஷன் நெகட்டிவ் நம்பரா இருந்தா நெகட்டிவ் டைரக்ஷன் அடுத்தது இன்னொரு நம்பரை பார்க்கணும் அதுல பாசிட்டிவ் நம்பரா இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட்ல வந்து நீ வந்து ஹாப் பண்ணணும் நெகட்டிவ் நம்பரா இருந்துச்சுன்னா பேக்வர்ட்ல ஹாப் பண்ணணும் புரிஞ்சுதாடி மயிலு தேங்க்யூடா கண்ணுகளா கொஞ்சம் பொறுமையா திரும்ப திரும்ப பாரு இதே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து நீ செஞ்சு பாருங்க செஞ்சு பாக்குறீங்களா சரி வெரி குட் தேங்க்